நிறை செல்வமாம் இயற்கை செயற்கை இன்பம் அத்தனையும் குறைத்திடுதல் கண்டுகொண்டோம் அவை அடைத்து ஆனந்த வாழ்வு காண்போம் என்னும் சொல் செயல்களில் உள்ள பழக்க தவறுகளினால் ஏற்படும் பொத்தல்களை அடைப்பதற்காக தெய்வீக பெட்டகத்தின் இரகசிய கதவுகளை திறக்க வருபவர் இவர். சென்னை கேந்திர வித்யாலயா கல்விக்கூடத்தில் சுமார் 35 வருடங்களாக கல்வி ஆசிரியராகவும் சுமார் 15 வருடங்கள் ஸ்கை யோகாவில் அருட்ஆசிரியராகவும் 2005 வருடம் மத்திய அரசின் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் HRD மூலம் சிறந்த ஆசிரியருக்கான விருதையும் பெற்றுள்ளார். இப்படி பல சிறப்புகள் பெற்றுள்ள நம்முடைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் எம் நக்கீரியா அவர்களை தெய்வீக பெட்டகத்தை திறக்க அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். அங்கும் இங்கும் அலையாமே, அங்கும் இங்கும் அலையாமே அருகே அமர்த்தி ஆனந்தம் இங்கே உள்ளது என்று என் இதயம் தொட்ட சற்குருவே, எங்கே எங்கே என்பவரை, இன்பம் எங்கே எங்கே என்பவரை, இருந்தபடியே இன்பமுற செங்கை காட்டி அழைக்கின்ற குருவே தவமே பணிகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேராசிரியர் மக்களே, அன்பு ஊற்று ஜூம் ஆன்லைன் குழுமத்தின் மூலமாக இணைந்திருக்கின்ற மெய்யுணர்வாளர்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். காந்த நிலை அறியாமல் பொருள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் உயிரினை அறிவதோ என்று கேட்டு நம் அறிவை அறியும் முயற்சியிலே இருளில் உள்ள தெய்வீக பெட்டமான நம் ஒவ்வொருவரின் கருமையத்துக்கும் ஒளியூட்டி வழிகாட்டிய அருட்தந்தை அவர்கள் சூக்மமாக எழுந்தருளி இந்த தெய்வீக பெட்டகத்தின் சிறப்புகோளை குறித்த சிந்தனைக்கு துணை நிற்குமாறு வேண்டி இந்த சிந்தனையை நான் மூலம் நாமும் நமது அன்பு குடும்பமும் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வளர குருவர்களோடு திருவர்களும் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி இந்த சிந்தனையை துவங்குகிறேன். வாழ்க வளம். ஐயா ஆடிபிளா இருக்குங்களா? வாழ்க வளமுடன். ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு மிகப்பெரிய வீடு, அங்க பல தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டு குடும்பமான அந்த குடும்பத்துல அந்த வீட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, அந்த வீட்டின் நடுவுல ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருக்குது. அந்த இரும்பு பெட்டி தான் அந்த வீட்டை அடையாளம் காட்டுகிறது. அதுல பல தலைமுறைகளாக அவர்களுடைய முன்னோர்கள் அந்த பெட்டிக்குள்ளதான் அவங்க ஈட்டிய பொருளை வைத்தும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதுல தொடர்ந்து எடுத்து அவங்க ஆட்சி பண்ணியிருந்திருக்கிறாங்க. இப்ப அதனுடைய சாவி தொலைந்து விட்டது. சாவி எந்த தலைமுறையில தொலைச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பெட்டியை எவ்வளவோ திறக்க முயன்றும் அவர்களால் திறக்க முடியவில்லை. சரி, அதை எடுத்து அவர் ஓரமா போட்டுடலாம் அப்படின்னு புல்டோசரை வச்சு தகர்த்து பாக்குறப்போ கூட அது அசையில. அது எவ்வளவு ஆழம் இருக்கு என்பதையும் கண்டுபிடிக்க முடியல. பெட்டினுக்காக ட்ரில்லிங் மிஷின் போட்டு ட்ரில் பண்ணியும் பார்த்தாங்க. அது ஆழமா போயிட்டே தவிர ட்ரில் பிட்டு தான் பத்தல. ஆனால் ஆழம் கண்டறிய முடியாத அளவுல மிகப்பெரிய அசைக்க முடியாத பெட்டி கண்ணக்கரேர்னு அந்த வீட்டினுடைய மையத்துல இருக்கிறது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை திறக்கவும் தெரியவில்லை, அதை தூக்கி எறியவும் முடியவில்லை. ஏனென்றால் எவ்வளவோ முன்னோர்கள் என்ன வைரம் வைடூரியம் வச்சிருந்திருக்கலாம் இல்லையா, ஆனா அசைக்க கூட முடியாம இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைதான். அந்த வீடு எது என்று கேட்டால் அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், அதுதான் நாம் குடியிருக்கும் நம் உடலாகிய வீடு என்று சொல்கிறார்கள். நாம் என்றும் உணர்வாக நாம் இந்த உடலில் இருக்கிறோமே, அதுதான் அந்த வீடு. அந்த பெரிய கருப்பு இரும்பு பெட்டி என்று அசைக்க முடியாததாக இருக்கிறது எது என்றால், அதுதான் இந்த தெய்வீக பெட்டகமான கருமை. இந்த உதாரணத்தை பகவான் ரஜினீஷ் கோஷ் அவர்கள்
இந்த தன்னகத்திலே இருக்கின்ற திருக்கோயில்களை சுட்டி காட்டி குறிப்பிட்டார்கள். இந்த கோயில்கள் முன்னோர்கள் கட்டி ஆண்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். சமீபத்தில் தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் கட்டிய அந்த பெருவுடையார் கோயிலை விழா கொண்டாடினார்கள். 1000 ஆண்டுகளை கடந்து அந்த கோயில் இருக்கிறது. அதை கட்டிய ராஜராஜ சோழனின் அரண்மனை இருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை. ஏன், அரண்மனைகள் எல்லாம் விளிம்பில் கட்டப்படும், கோயில்கள் என்பது ஒவ்வொரு ஊரின் நடு மையத்தில் கட்டப்படும். அதைத்தான் ஓஷோ அவர்கள் சொன்னார்கள், இப்ப கோயில் முன்னோர்கள் கண்டார்கள், அதன் பயன் பெற்றார்கள், அந்த வழிமுறைகள் என்று சொல்ல பாவியை நாம் துடைத்து விட்டோம், அதனால் கோயில் நாம் பயன்படுத்தவும் முடியவில்லை, அதை அப்புறப்படுத்தவும் முடியவில்லை, தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இதே நிலைதான் கருமையத்தை நம்மளுடைய முன்னோர்கள் கண்டறிந்தார்கள். அந்த கருமையத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரியவில்லை, அதன் மூலம் நாம் பெறுகின்ற துன்பமும் அதுதான் காரணம் என்பதையும் அறியாமல் தவித்துக் கொண்டிருந்தோம். எதுவரை என்று கேட்டால் அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், 1900 28ஆம் தேதி ஜூன் அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாநிலத்தில் எக்காவேலியின் வன ஆசிரமத்திலே அருட்தந்தை அவர்கள் தவம் செய்து காந்த தத்துவத்தை என்று விளங்கிக் கொண்டார்களோ அன்று வரைதான் சாவி தெரியாமல் இருந்தது, இன்று சாவி கிடைத்து விட்டது என்று சொல்லிவிட்டார். தெய்வம் உயிர் சீவகாந்த திருநடனம் மறைபொருள், தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது. தெய்வம், அதுக்கப்புறம் தெய்வம் எங்கேயோ வெளியில இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம், அந்த தெய்வம் இந்த உடம்புக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறதே உயிர், இந்த உயிர் இதுக்கு இரண்டையும் இணைத்துக் கொண்டிருக்கிறதாக இருக்கிறது ஜீவகாந்தம், இந்த மூன்றுமே கண்ணுக்கு தெரியாததாக இருக்கிறது, அதுலதான் இறைவன் தன்னுடைய ஆட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான், இந்த மூன்று மறைபொருள். ஆனால் இன்று உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்தி விட்டது இந்த நாள் என்று சொல்கிறார். உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்தி விட்டது. ஆகவே செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு உலகலாம் சிறப்பை ஏற்ற சீரியத்து ஆற்றுவோம் என்று கூறுகிறார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த அறிவை உணர்ந்து கொண்டு உலகமெல்லாம் பரவுவதோடு நாமும் இதை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கான சாவி கருமையும் என்று சொல்லக்கூடிய சாவி நமக்கு கிடைத்து விட்டது. எப்படி முன்னோர்கள் சொன்னார்கள், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயமாம், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், வல்லல் பிரானார்க்கு வாய்க்கோபுர வாசல், கல்ல புலன் ஐந்தும் காலா மணிவிளக்கே என்று குறிப்பிட்டார். தெரிந்திருக்கிறது இறைவன் வெளியில் மட்டுமே, அதனாகவே உள் அம், வெளியிலே அம் என்றால் பிரணவம், மகரிஷி அவர் சொல்வார்கள் அம் என்றால் பிரணவம், அது உள்ளே இருந்தால் உள் அம் உள்ளம், அது வெளியிலே இருந்தால் வெல் அம் வெல்லம். இதைத்தான் பாரதி குறிப்பிடுவார், உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தாமாகும், வெல்லம் உண்டு அதை தெய்வம் என்பார் வேதியரே என்று குறிப்பிட்டார். வேதங்களை உணர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் அந்த வெள்ளத்தை தெய்வம் என்று அது உள்ளும் இருக்கும் புறமும் இருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே இதை ஒருவாறு அவர்கள் உணர்ந்து இருந்தார்கள். அதனால இந்த உடம்புக்குள்ளே இறைவன் குடிகொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்தார்கள். அதனாலே சொன்னார்கள் உள்ளம் பெரும் கோயில், கோ என்றால் அரசன், இல் என்றால் இருப்பிடம், இந்த உடலை உயிரை இறைநிலை ஆகிய இறைவன் கோ இருக்கக்கூடிய இடம் இந்த உள் அம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட், அதுலதான் அந்த செக்ஸ் கிளாண்டு இருக்குது. பிசிக்கலா பார்க்கணும்னா அத காந்த ஆற்றலா சூக்குமமாக அங்க பார்த்தா அங்கதான் பிரணவமாகிய அந்த காந்தம் செறிவு பெற்று இருக்கிறது. அந்த செறிவு பெற்ற காந்த நிலைக்கு பேரு உள்ளம், அந்த மேக்னெட்டிக் கோடிங் மேக்னெட்டிக் வேவ்ஸ் அங்க செறிவா திணிவு பெற்று இருக்கிறது, அது உள்ளம். அங்கேதான் இறைநிலை இருந்து கொண்டு உள்ளையும் புறத்தையும் அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை முன்னோர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆகவே இறை நம்மளுடைய உண்மையில மையப்பகுதியில இருக்கிறான். அந்த மையப்பகுதி எவ்வாறு கண்டறிய முடியும்னா எருவாய்க்கு இருவிரல் மேலே கருவாய்க்கு இருவிரல் கீழே அப்படின்னு சொல்லுகிறார். எருவிடும் வாய்க்கு இருவிரல் மேலே கருவிடும் வாய்க்கு இருவிரல் கீழே
உருவிடும் ஜோதியை உள்க வல்லார்க்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே என்று திருமூலர் சொல்கிறார். ஆகவே எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுப்பட்ட பகுதியிலே அந்த கருமையமாகிய அந்த இடத்தில்தான் இறைவன் காந்த ஆற்றலாக குடிகொண்டிருக்கிறான், அதுவே உள்ளம் என்று சொல்கிறார். அதை வல்ல பெருமான் சொல்வார், ஜீவ சாட்சியாய் விளங்கும் பெருவாழ்வே என்று கூறுவார். இறைவன் ஜீவ சாட்சியாக மனசாட்சியாக உள்ளே இருக்கின்றான் என்றும் சொல்வார். ஆனால் இதை நாம் உணரவில்லை. இதை உணர்த்த முற்பட்ட நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்தார், புறத்தே கோயிலை கட்டி காமித்தார். வெளியில பாத்தீங்கன்னா கோயில் இருக்குது, அந்த கோயில்ல ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்துக்கு அடுத்தபடியாக ஒரு கொடிமரம், அந்த கொடிமரம் என்பது தண்டுவடத்தை சுட்டுவதாக இருக்கும், அதற்கு அப்பால் ஒரு நந்தி, அந்த நந்தி என்பது இந்த உயிர்கள் இறைவனை நோக்கி இருப்பதை காட்டுகிறது. அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா அந்த கருவறைக்காக மற்றும் ஒரு நந்தி, உள்ளுக்குள்ளாக ஒரு சிவலிங்கம் அரூப ரூபத்தில் வைத்திருப்பார்கள். அந்த சிவலிங்கம் இருக்கின்ற இடத்திற்கு பேரு கருவறை என்று சொல்வார்கள். நம்மளுடைய கருவறையில் தான் இறைவன் குடியிருக்கிறான் என்பதை புறத்தை காட்டுவதற்காக அந்த அமைப்பு. அப்ப என்ன சொல்கிறது என்று கேட்டால், மூலாதாரத்திலிருந்து நம்மளுடைய மூளைக்கு தண்டுவடத்தின் மூலமாக இந்த குண்டலினி ஆற்றலை ஏற்றி இறைநிலையை நாம் உணர்வதற்காக தவம் ஏற்றுவதை காட்டுவது சிம்பாலிக்கா கொடிமரம். இப்ப இந்த உயிர்கள் இறைவனை நோக்கி திரும்பி விடுமையானால் பாசம் என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு பலியிடப்பட்டுவிடும், அதை காட்டுவது பலிபீடம். அப்ப உயிர் இறைவனை நோக்கி திரும்புகிறது என்று சொன்னால் ஆணவ கண்ம மாயை என்னும் மலங்கள் அறிந்தால்தான் இறைவனோடு அது இணைய முடியும் என்பது. உயிர் இறைவனை நோக்கி திரும்பி தவம் ஏற்படுகிற பொழுது, ஆணவ கண்ம மாயை ஒதுங்குகிற பொழுது, இந்த உயிர் ஒதுங்குகிறது இறைவனோடு. அதை உணர்த்துவதற்காக அந்த கருவறைக்கு முன்னால் இருக்கின்ற நந்தி, இங்க பிரகாரத்துல இருந்த நந்தியை விட சைஸ்ல சின்னதாக காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நந்தி இருக்காது, இறைநிலை மட்டுமே அங்கே இருக்கும். இதை உணர்த்துவதற்காக அவர்கள் கோயில் அமைத்து காமித்தார்கள். ஆகவே இந்த கோயிலின் தத்துவம் நம் முன்னோர்கள் கையாண்டது நம் சந்ததியினர் உணரவில்லை. உள்ளுக்குள்ளாக அந்த இறைவன் இருக்கிறான் என்றதை அகத்தவத்தின் மூலமாக உணர்த்தியதையும் உணராமல், கருமையம் என்ற ஒன்றை அறியாமல், உயிருக்கும் இறைநிலைக்கும் உள்ள தொடர்பையும் செயல் விளைவாக காந்தமாக இறைநிலை செயல்படுவதையும் மறந்துதான் இன்று ஒவ்வொருவரும் நம்முடைய படிப்பு, பதவி, நாம் சேர்த்திருக்கின்ற பொருள், அதிகார பலம் என்ற ஆணவ பலத்தினும் நாம் நம்மையே மெச்சிக்கொண்டு அறிவியல் உலகத்தில் வாழ்வதாக நாம் மிகவும் பிரஸ்தாபித்துக் கொண்டிருந்துவிட்டோம். இன்று உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நோய் தொற்றை பார்க்கின்ற பொழுது, இதையெல்லாம் தாண்டி நம்மை இயக்கி கொண்டிருக்கின்ற இறைநிலையை இப்பொழுதுதான் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. இதை நம்மளுடைய முன்னோர்கள் உணர்ந்திருந்தார்கள். இப்பொழுது இதற்கு என்ன தீர்வு என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலேயே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய் என்று அருட்தந்தையர்கள் சொல்கிறார்கள். காந்த நிலையை நாம் உணர்ந்துவிட்டால் கடவுளின் மனம் என்ன என்பதையும், அது எவ்வாறு நம் மனமாக இயங்குகிறது என்பதையும் நாம் அதனுடைய காட்சியை கண்டிடலாம். மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாயகாந்த விளைவுகள். நம்மளுடைய மனதால் நாம் அனுபவிக்கின்றோமே அழுத்தம் ஒளி ஒளி ஓசை என்று அந்த சுவை மனம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகளும், இன்பமாக உணர்வதும் துன்பமாக உணர்வதும் இந்த இறையாற்றல் நம்முள் நடத்தும் காந்தத்தினுடைய விளைவுகள் தான் என்பதை நாம் எவ்வாறு உணர முடியும் என்றால், சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உளம், உன் உள்ளே இருக்கின்ற உள்ளமானது சாட்சியாக சொல்லிவிடும் என்று சொல்கிறார். வேந்தருக்கும் வேதருக்கும் மனிதருக்கும் பொது இது. இந்த கருமையம் என்பது அரசர்களுக்கும் உண்டு. வேதங்களை படித்து இறைநிலையை போற்றுகின்ற வேதர்களுக்கும் உண்டு. வணிகத்திலே பொருள் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்கும் உண்டு. ஆகவே இது யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது. இது பொதுவான நீதி. இதை நாம் விரிந்து அறிவை விரித்தால் இந்த இறைநிலையை உணர முடியும். இதை அருட்தந்தையவர்கள் அறிவை விரித்த பொழுது, விரிந்து அறிவில் இறை உணர விளங்கியே
தான் விளங்கி கொண்டதை நமக்கு விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் இந்த இறைநிலையையும் இந்த உயிர் நிலையையும் அதன் மூலம் நாம் பெறுகின்ற இன்ப துன்ப உணர்வுகளையும் அதற்கான காரண காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வெளியிலே இறையாற்றல் காந்தமாக இருந்து இயக்கிக் கொண்டு அது நம் உள்ளுக்குள்ளாக அதனுடைய எங்க இருக்கு அப்படின்னா கருமையத்துல தான் இருக்குது. இந்த கருமையத்துல அது காந்தத்தின் மூலமாகத்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். அதனால்தான் சொன்னார்கள், காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் உயிர்வதோ. மாந்தராக வாழ்கின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானி. இந்த சயின்டிபிக் வேர்ல்டுல கருமையத்தை கண்டுபிடிச்சு அதனுடைய கேரக்டர்ஸை டிஃபைன் பண்ணக்கூடிய வழிகாட்டு இல்லை. அது அதே நேரத்துல இந்த வேதாந்தங்கள் சொன்ன கருத்துக்களும் முடிவாக அதை நமக்கு எட்டுகின்ற வகையில் இல்லாமல் இருக்கிறது. காந்த ஆற்றல் உட்பொருள் கருமையத்து உட்பொருள், காந்த ஆற்றல் வேதத்துக்குள்ள இருக்குது. இறை காந்தம் வேணும், இறைவெளியும் இதே. அப்ப இறைவெளியும் அதுதான், அதுல இருந்து ஈர்ப்பு ஆற்றல்தான். அப்ப இந்த கருமையம் எந்த ஆற்றலோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டா ஈர்ப்பு ஆற்றலாக இருக்கிறது. காந்த நிழல்கள் பஞ்ச தன் மாத்திரையாய் கலந்துடது வெளியூர், அதனுடைய முடிவான மனமாக வெளியோடு கலந்திருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே நம்மளுடைய மனம் என்ன நினைக்கிறதோ அது நம்மளுடைய கருமையத்துல பதியும், அதே நேரத்துல வான்காந்தத்திலையும் கலந்துடும். அப்ப யூ கெனாட் பிரீத் ஈவன் வித்வுட் மை நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னோட நாலேஜ் இல்லாம நீ மூச்சு கூட விட முடியாது அப்படின்னு சொல்றாங்களே, அது இறைநிலைக்கு பொருந்தும். ஆகவே நம்மளுடைய கருமையம் என்னும் தெய்வீகத்துல இறைநிலை சாட்சியாக இருந்து அனைத்தையும் குறித்து கொண்டே இருக்கிறது. அது வெளியில அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரதிபலிப்பு இயக்கமாக ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இறைநிலை என்ற காந்த ஆற்றலை நாம் உணர வேண்டும். காந்தம் என்பது இருப்பு நிலையில, இயற்கையில இறை ஆற்றல் இருப்பு நிலையில இருக்கிற பொழுது காந்தம் அப்படியே இருக்குது.